ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி லஞ்சுக்கு பச்சை பயிர் சாதம் தான் செய்ய போகிறேன் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்ட பிறகு நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு இது கூட உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கப்படும் அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா கொலைய வதங்கி வரணும் இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கி விட்டுடலாம் மசாலா நல்லா வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா கலந்து கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் இப்போ பச்சை பயிறு மசாலாவோட படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டரலாம் அரிசி ஒன்றரை கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் இப்போ ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் மொத்தம் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் தண்ணி வந்து மொத்தமாக மூணு கப் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எந்த கப்பால் அரிசி இழந்தமோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வெயிட்டு போட்டு விட்டுடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் பச்சைப்பயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நம்ம இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் கலந்துவிட்டு காட்டுறேன் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஹெல்த்தியானதும் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக வச்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வெங்காய பச்சடி வச்சு கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்